ஹே கைஸ் வணக்கம், நான் தான் உங்க பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ பத்தியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மந்தோட ஒரு கார்டன் டூர் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ செடிகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இப்போ என்னென்ன செடிகள் இருக்கு, ஸோ எந்தெந்த செடிகளை எப்படி பதியம் போடுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவு. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான வீடியோவை உங்களுக்கு இருக்கும். சேனலில் இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் பேஸ்கெட். ஸோ டேபிள் ரோஸ் வச்சு ஒரு சூப்பரான ஹேங்கிங் பேஸ்கெட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நம்ம நடவு செஞ்சாலே போதும், நிறைய செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். நம்ம வீட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செடி ஒரு 10 கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்க போகிறது, இது வந்து பார்டர் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து இதை நடவு செஞ்சால் போதும், நம்மளுக்கு நிறைய செடிகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும். அடுத்து இது ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட். ஸோ இது ஒரு கிராஸ் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வச்சாக போதுங்க, நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடும். இது வெளியில் நர்சரியில் வாங்கினீங்கன்னா 250 ரூபீஸ், 250 ரூபாலேருந்து 300 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு செடியை வாங்கி இன்னும் நிறைய செடியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிடலாம். பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற செம்பருத்தி செடியோட கலெக்ஷன். ஸோ மொத்தம் ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பாருங்கள், க்ரோ பேக்கில் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், ஸோ எல்லாமே எல்லா கலர்லையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அடுத்தது ஒரு துளசி செடி இருக்குது. ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்யலாம் நீங்கள். அடுத்தது கனகாமரம். நிறைய பேர் கனகாமரம் செடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நடவு செஞ்சால் போதும். இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் நடவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு செடி வந்து உற்பத்தி செஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி. இது வந்து இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இது என்ன காமனாகவே நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம், நல்லா ஒரு புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அந்த நெல்லிக்கை செடி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டல் கார்டன். இந்த பாட்டல் ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற பாட்டலில் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மாதிரி மணி பிளான்ட்டை போட்டு வச்சிங்கன்னா வீட்டில் சூப்பரான ஒரு கார்டன் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு பேர் பாட்டல் கார்டன். பாட்டலில் வைக்கிறதுனால இது பாட்டல் கார்டன். ஸோ அடுத்து வந்து பப்பாயா. ஸோ இது வந்து ஹைப்ரிட் தான், ரெட் லேடின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. ஸோ குட்டையாக இருக்கும்போதே இதில் வந்து காய்கள் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பராகஸ். இது வந்து எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போது டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த செடிகளை நிறைய பேர் வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு செடி. இது வந்து கட்டிங்ஸ் மூலயமா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சா நம்ம நிறைய செடி வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது நாட்டு ரோஜா செடி. அந்த ஒயிட் கலரில் இருக்க நாட்டு ரோஜா செடி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் கட் பண்ணி ஹனியில் டிப் பண்ணி, அதாவது தேனில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த போர்ஷன் மட்டும் தண்ணியில் அந்த ஹனியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நடவு செய்யுங்க. ஈஸியாக அதில் வேர்கள் உருவாகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருந்த டிராகன் ஃப்ரூட். ஸோ நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்களா? தொலைச்சி கூட வாசம் மறுநாடு மாறும், இந்த தலைச்சி வார்த்தை மாற மாட்டேன். ஸோ பழுக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சி வெடிச்சிருச்சு, இந்த டொமேட்டோ இந்த மாதிரிலாம் எல்லாமே கிராக் விட்டுடும். இது கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்குங்க. நிறைய பேர் பார்க்குறது ஃப்ளஷ் வந்து ஒயிட் கலர் பார்த்துருப்பீங்க, இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது ஆஸ்திரேலியன் பிங்க் அப்படின்ற ஒரு வெரைட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகணும், இதை கட் பண்ணி பார்க்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கட்டிங்ஸ் இப்போவே ஆர்டர் கொடுத்துருங்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கட்டிங்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
நல்லா செமையா இருக்கு பாருங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஈஸியாக ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கள்ளி செடியை வச்சு வளர்த்துக்கலாம். அதுக்குன்னு சப்பாத்தி கள்ளி செடியெலாம் வளர்க்காதீங்க, ட்ராகன் ஃப்ரூட்னு கேட்டு வாங்கிட்டு வரணும். இந்த ஆஸ்திரேலியன் பிங்க் கேட்டு வாங்கிட்டு வாங்க. இது வந்து மஞ்சள். ஸோ மஞ்சள் வந்து அந்த கிழங்கு மட்டும் எடுத்து நடவு செய்யணும். ஸோ மோஸ்ட்லி எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பொங்கல் சீசன் அப்போ மஞ்சள் கிடைக்குங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு குரோபேகள் நடவு செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஒரு செடி உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு லெமன் பிளான்ட், ஒரு போன்சாய்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லதாக வளர்ந்துட்டுருக்கு இத்தனால் வரைக்கும், பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு. ஸோ நம்ம போன்சாய்க்காகவே ரெடி பண்ண ஒரு செடி இருக்குங்க, இதுதான் ஆலமரம் போன்சாய். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷமாக வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்குங்க. ஸோ அடுத்து வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பவள நித்தியமல்லின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டுக்கலாக வருது. அடுத்தது பாரிஜாதம்ங்க, இது ஹைப்ரிட் பாரிஜாதம்னு சொன்னாங்க. பூக்கள் வந்து நல்லா பெரிய சைஸில் வந்து வருது. அடுத்தது இந்த ஸ்பைடர் பிளான்ட் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல பட் பேர் தெரியல, யாருக்கெல்லாம் பேர் தெரியுதோ அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இது குப்பை மேனி வெரைட்டி, அகாலிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டோர் பிளான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீனிஷாக இருக்கும், அடுத்தது இன்னொரு கலர் ரெட்டாகோட இருக்கும். ஸோ நிறைய பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த பார்க்கலாங்க இந்த செடியை. ஸோ அடுத்து இட்லி பூச்செடி, இது வந்து சேம் இந்த இட்லி பூச்செடியை கட்டிங்ஸ் மூலமா நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ கடையில் சேல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் கட்டிங்ஸ்லேருந்து ரெடி பண்ணலாம், ஹேர் லயரிங்லையும் ஃபாலோ பண்ணி மின்பதி மூலமா உருவாக்க முடியும். ஸோ அடுத்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஆனுவல் பிளான்ட். ஸோ வருஷம் ஃபுல்லாக பூக்குமா இந்த பூ, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையா. அடுத்தது இது தாங்க ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட், ஒரு கற்றாய வகை சார்ந்தது. இதில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸில் இருக்குது, இதை நீங்கள் வீட்டுக்குள்ளார வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது தொடச்சி ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டே இருங்க. நிறைய பேர் செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே சாஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்படி உடச்சி விட்டுருங்க, ஒரு சின்னதாக ஒரு கயிறு மட்டும் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புஷ் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஸோ வேஸ்ட்டாக இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக உடஞ்சி போயிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இதையே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பிங்க் கலரில் லீஃப் எல்லாமே இருக்க மாதிரி, பேர் தெரியல பட் நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோங்க. இது ஒரு இண்டோர் பிளான்ஸ் தான். இதுவும் எனக்கு என்னெல்லாம் பேர் தெரியலையோ அதெல்லாம் இண்டோர் பிளான்ஸ்னு சொல்லி முடிச்சுடுவோங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் ரிலேஷன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் வச்சா போதும், இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் நடவு செஞ்சால் போதும், இன்னும் நிறைய செடிகளை வந்து உற்பத்தி செஞ்சிட முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் பிளான்ஸ் தான். ஸோ நிறைய செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பட் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க செடிகள் எல்லாமே இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்மக்கிட்ட ரொம்ப காலமாக இருக்கிற பைனாப்பிள் பிளான்ட் இருக்குங்க, இது எல்லாமே பைனாப்பிள் பிளான்ட் தான். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா பைனாப்பிள் ஏன் சீக்கிரமாக காய் கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ பைனாப்பிள் காய் கொடுக்கறதுக்கு 22 மாதங்கள் ஆகும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாவே அது 22 மாதங்கள் ஆகுங்க. அடுத்தது ஒரு குறைஞ்சபட்சம் அடுத்தது நம்ம வீட்டில் ஒரு 5-6 வருஷமாக இருக்கிற ஒரே ஒரு செடி, சும்மா சின்னதாக வச்சது தான் பட்டு இட்லி பூனா இட்லி மாதிரி இருக்கு பாருங்கள், நல்லா பெரிய சைஸில் சூப்பராக எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஏர் லயரிங் மூலமா நம்ம உருவாக்க முடியும். ஸோ சின்ன சின்ன ஏர் லயரிங் இங்கே ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம், தெரியுதா பாருங்கள். வந்து பார்த்துட்டிங்கன்னா கேக்டஸ் கலெக்ஷன் இருக்குது, இது மொத்தமாகவே கேக்டஸ் கலெக்ஷன் தான். ஸோ எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துலாம் இந்த மாதிரி ஒரு 100-500 வரைக்கும் சேல் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேக்டஸும். இது சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வச்சா போதும், இந்த ஒரு கட்டிங்ஸ் போதும், இந்த மாதிரி ஒரு செடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உற்பத்தி செய்ய முடியும். ஸோ யாரால வாங்க முடியல அப்படின்னா அந்த நர்சரியிலேருந்து ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்மளுக்கு ஒரு செடி ரெடி ஆகிடும். ஏன்னா அதை தான் ஃபாலோ பண்ணுறது. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க, அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. வாங்கல மாட்டேன், மொத்தமா ஆட்டி போட்டதுல இல்லைங்க, சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன் காசு கொடுத்து. ஸோ அடுத்து அடினியம், நம்ம கிட்ட சூப்பரான கலெக்ஷன்ல எல்லாமே அடினியம். இந்த கல்லுல ஆத்தங்கரையில பொறுக்கிட்டு வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸோ வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செடியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு வீடியோ பதிவு இந்த இதில் கொடுத்துடலாங்க நம்ம. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கரம்போலா. கரம்போலாக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி கேரளா சைடில் அதிகமாக கிடைக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த செடியை யார் வீட்டிலாம் வைக்கணுமோ வளர்த்துக்கலாம். டெரஸ் கார்டனுக்கு ஒட்டு செடியை கேட்டு வாங்கிட்டு போயிட்டு வைக்கலாம். ஸோ அடுத்தது திப்பிலி. ஸோ நிறைய பேருக்கு திப்பிலி செடி எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க. திப்பிலி செடி மிளகு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. வெற்றிலை மிளகு எல்லாமே ஒரே ஃபேமிலி தாங்க. ஸோ இப்போ இதை எங்கேயாச்சும் திப்பிலி இருக்கா தேடி பார்க்கலாம். கிடைச்சிடுச்சு. ஸோ இதுதான் திப்பிலி. ஸோ நிறைய அந்த திரிகடகம் ஏலாஜி ஏதோ சொல்லுவாங்க மிளகு திப்பிலி. ஸோ இதுதாங்க அந்த திப்பிலி. ஸோ மெடிசினல் வேல்யூ இருக்க வேண்டியது. ஓகே முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து கற்பூரவல்லி. ஸோ கற்பூரவல்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் ரெடி பண்ணி நம்ம நடவு செய்யலாம். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேர்களை உருவாக்கிடும். ஸோ இது வந்து கோல்டு இருக்கிறவங்களுக்கு கஷாயம் போட்டு குடிக்கலாங்க. அடுத்தது பால்சம். ஸோ பால்சமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலரில் வந்து இருக்குங்க. அடுத்தது ஹேங்கிங் பேஸ்கட். நம்ம டேபிள் ரோஸில் எப்படிலாம் ஹேங்கிங் பேஸ்கட் ரெடி பண்ணுமோ இந்த செடிகள்லையும் ரெடி பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து நம்ம வச்சுனா போதும், ஒரு சூப்பரான ஒரு ஹேங்கிங் பேஸ்கட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இதுவும் ஒரு ஹேங்கிங் பேஸ்கட் தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மணி பிளான்ட். ஸோ மணி பிளான்ட்னா மணி வராது, செடியை வச்சா காற்று தாங்க வரும், ஆக்சிஜன் கொடுக்கும். வந்து பார்த்துட்டிங்கன்னா நீரியம். அரளியா அலறியான்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல, ஸ்பெல்லிங் மாற்றி சொன்னால் மன்னிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரே செடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர் வரைக்கும் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைட்டாக இருக்கும் ரெட் கலர் மாதிரி. சில இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், அது மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது எல்லாமே இண்டோர் பிளான்ஸ். எனக்கு வந்து பேர் தெரியாது அதனால் இண்டோர் பிளான்ஸ் சிம்பிளாக முடிச்சுப்போம். ஸோ இது வந்து நிறைய முள் இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் யாராச்சும் குழந்தைங்க வந்து செடிகள்லாம் பிரித்து போட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 முள் செடி வளர்த்துட்டிங்கன்னா யாருமே தொடமாட்டாங்க, அந்த மாதிரி வளர்த்துருங்க. ஸோ அடுத்தது இது ஏதோ அக்லோனிமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து சின்னதாக ஒரு கட்டிங்ஸ்லேருந்து ரெடி பண்ணலாம். அடுத்தது ஃபேஷன் ஃப்ரூட். ஸோ இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாரம் ஆகுது, நடவு செய்யறதுக்கு டைம் இல்லாதனால. ஸோ அப்படியே வச்சுருக்கோம், இந்த கொடி அப்படியே ஏறி போயிடுச்சு. ஸோ கடைசியில் இந்த திராட்சையில் தான் ஏற்றி விட போகிறோம்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனைக்காக மாதிரி இருக்கும். இது இண்டோர் பிளான்ஸ் தாங்க, மேங்கோ ட்ரீ. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே அடினியத்தோட கலெக்ஷன். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது, இது சிங்கிள் பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கு பாருங்க. கமான் இங்கே பாருங்க வந்து. ஸோ இந்த ஃப்ளவருக்கும் இந்த ஃப்ளவருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. என் கையை நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ செம்மையான ஒரு செடிங்க போன்சாய். எப்படி இருக்கு? ஸோ இதுவும் ரெடி பண்ணிட்டே இருக்கும், ரெடி ஆனதுக்கப்புறம் சூப்பராக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்லேயே இப்படி வாங்க ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் இந்த பசுமை தோட்டத்திலே ஸ்பெஷலாக இருக்கிற திராட்சை செடி தாங்க. எப்படி இருக்குது பாருங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாகவே கிரேப்ஸாகவே இருக்குது. கம் 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 இந்த பக்கம் பாருங்கள், இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாகவே திராட்சையாக இருக்குது. ஸோ அப்படியே கிட்ட போய் காமிங்க, பார்த்துங்க. சாப்பிட முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க, நல்லாயிருக்கும். அப்படியே பொறுமையாக பாருங்கள், அவசரமே இல்லை. எல்லோரும் வீடியோ முன்னாடி இருப்பாங்க, நாங்கள் ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வருவோங்க, அப்போ தான் கிரேப்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்கு எத்தனை கிலோ வேணுமோ எல்லாருமே ஆர்டர் பண்ணிடுங்க முன்னாடி. ஸோ எல்லாருக்கும் ஆன்லைனில் அப்படியே சேல் பண்ணிடலாம் ஒரு பிளான் வந்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நாங்கள் பதியத்துக்காக ரெடி பண்ணுற செடி எல்லாமே எடுத்து வந்து வைக்கிற இடம். இந்த செடி பார்க்கறது நல்லா இருந்தது, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனால் பட் என்ன செடினே தெரியல, சூப்பராக இருக்குது.
இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மூங்கில் வெரைட்டிங்க. மூங்கில் வந்து ரொம்ப பெருசா தான் பாத்துருக்கோம். இந்த மாதிரி சின்னதா ஒரு மூங்கில நம்ம இப்பதான் பாக்குறோம். அடுத்தது போன்சாய்க்காக ரெடி பண்ணியிருக்க அரச மரம். ஸோ போன்சாய்ன்றது நம்ம தேவையான டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கறதுக்கு கேவலமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே அதுதாங்க கட்டிங்ஸ்லேருந்தே ரெடி பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இண்டோர் பிளான்ஸ்க்காக எங்கள் வீட்டுக்கு வந்து குட்டி பையன் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இந்த ஷார்ட்ஸில் பார்த்த சீதாப்பழ மரம் நிறைய மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்ரியை நடவு செய்ய ட்ரை பண்ணுங்கள். க்ரீனிஸாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடிக்கு மொட்டை மாடிக்கு போக போகிறோம். கம். ஸோ ஃபைனலாக கீழே எல்லா செடிகளையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெரஸில் இருக்கிற செடிகளை போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய செடிகள் இருக்குது. கம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் அழகான கிரேப்ஸ். அப்படியே போகும்போது பறித்து சாப்பிட்டு அப்படியே போகலாம். இதையும் பார்த்துக்க மட்டும்தான் உங்களால் முடியும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. கம் கம் கம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனனா?